தம்பி உனக்கு எல்லாம் என்ன தெரியும் நீ இப்படி எப்படி தாக்கு பிடிப்ப இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு இந்த ராட்சச முதலைகள் எல்லாம் ரகம் ரகமா இருக்குமே இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி கெட்டா பய சார் அந்த சின்ன பையன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தம்பி உனக்கு எல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு அதுல தண்ணிக்குள்ள முழுகிட்டோம் தலையை தூக்கிக்கிட்டோம் வாய பொழந்தோம் இந்த ராட்சச முதலைகள் எல்லாம் ரகம் ரகமா இருக்குமே இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல்ல ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லாமா ஆனா இது ஆடியோ லான்ச் பங்கன்ல சொல்ற மாதிரி இந்த மோட்டிவேஷனல் கதெல்லாம் கிடையாது நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன நம்ம எடுக்க சொல்ல கதை சரிங்களா ஒரு நாட்டில் ஒரு பெரிய போர் வந்து நாட்டில் தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புல்ல தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான் அந்த அந்த இருந்த பெருந்தலைகள் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்களாம் அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படைய நடத்துற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னானாம் அப்ப அந்த எல்லாம் எப்பா நீயே சின்ன பையன் இது பெரிய போர்க்களம் அங்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள் எல்லாம் இருப்பாங்கப்பா களத்துல அவங்களுக்கு சந்திக்கறது எல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லப்பா சொன்னா கேளுப்பா இது விளையாட்டு இல்ல நீ பாட்டுக்கு குடு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு போர்னா படையை நடத்தணும் அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல தாக்கு பிடிக்கணும் அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும் உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்பா எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லி இருக்காங்க படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன் இது வரைக்கும் கொள்கை கோட்பாட்டு அரசியல் புதுசா ஒரு விஜய் நினைக்கிறேன் உங்களோட ஹார்ட் டு ஹார்ட் பேசுற அந்த விஜய் என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதி ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடினு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்தே இந்த மண்ணோட மக்களோடும் கலந்த ஒன்னு இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்ததில்லைங்க அன்னைக்கு தமிழ்நாட்டில நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜி யாரையும் ஆந்திராவில அவங்க ஊரு வாத்தியார் என்ட்டி யாரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடி கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க ஆனா அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெறும் தலைவர்களாக இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்க ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சினிமானா என்ன வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட்டு காமெடி என்டர்டைன்மெண்ட் மட்டும் தானா தமிழரோட கலை இலக்கியம் வாழ்வியல் பண்பாடு தாங்க சினிமா என்டர்டைன்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா திராவிட இயக்கம் போய் பட்டி எல்லாம் போய் ரீச் ஆனதே போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான் இல்ல நான் தான் கேக்குறேன் கூத்தாடி நான் என்ன ஏதோ கேவலமான ஒரு பேரா இல்லாத கெட்ட வார்த்தையா கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட்டை பேசும் கோபத்தை பேசும் சோகத்தை பேசும் அரசியலை பேசும் அறிவியலை பேசும் நல்லதை பேசும் உள்ளதை பேசும் உண்மையை பேசும் உணர்வோட பேசும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும் கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது புரிஞ்சுக்க முடியாது அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோவம் கொப்பளிச்சதுன்னா யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அவன் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு மாதிரிதான் இருப்பான் அதனாலதான் குறியீடா மாறின கூத்தாடிய பார்த்தா மக்கள் கூட்டம் கைத்தட்டும் கண்கலங்கும் காரணம் வேற ஒன்றும் இல்ல அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே நமக்கான ஆளா இருக்கிறானே நாம நினைச்சத பேசுறானே நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த கனெக்ட் தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம் அன்னைக்கு கூத்து இன்னைக்கு சினிமா அவ்வளவுதான் ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த பீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை ஆளு சரியில்லை அழகு சரியில்லை உம் முடி சரியில்லை நடு சரியில்லை உட சரியில்லை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனா கொஞ்சம் கூட கலங்காம கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு ஒழச்சி ஒழச்சி மேல வந்தவன் மேல வந்தவன் அந்த கூத்தாடி அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது அதன் மூலயமா எனக்கு கிடைச்ச மாத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்